உங்களுக்கு அதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் சொல்லாமலும் இருக்க கடவேன். இயேசுநாதருடைய நாமத்தினாலே எழுந்திருப்பேன். படுக்கை நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடி என்னை காத்தருளும். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜபம் வேலை இன்பதும் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசல்லா இருதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் திரு அவையின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறத்தக்கதாகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ இனை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மிடம் எனக்குள்ள பக்தியை காண்பிக்கும் பொருட்டு இன்றைக்கு என் கண்காதுகளையும் வாயிருதயத்தையும் இனை முழுமை உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன். என்னல தாயாரே, நான் உமக்கு சொந்தம் என்பதால் என்னை உம்முடைய உடைமையாகவும் உரிமை பொருளாகவும் பேணி காத்தருளும். ஆமென். எனக்கு காவலாயிருக்கிற இறைவனுடைய சமணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமென். இளங்காலையுவேளையிலே இறைவன் திரு இல்லத்திலே இணையில்லா பலி அளித்திடவே இறைவா குலமே வருவாய். இறைவனும் மாதர்களும் ஒன்றாய் காலத்திடும் இடமிதுவே. இறைவனும் மாதர்களும் ஒன்றாய் காலத்திடும் இடமிதுவே. இன்பமும் துன்பமுமே, இன்பமும் துன்பமுமே ஒன்றாய் காலத்திடும் இடமிதுவே. நான் உன்னை என் கண் முன்னே வைத்து உனக்கு அறிவுரை புகட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயரானே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளுடைய அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலியானது கப்பலிலே வேலை கிடைத்ததற்கு நன்றி அறிதலாகவும் நல்ல மழை பொழிய வேண்டியும் டெல்மா 5ஆம் நாள் நினைவு கல்லறை மந்திரிப்பு அந்திரியாஸ் செசிலி கப்ரியல் ராஜ் ஜென்சி ஜெகநாதன் எபின்ஸ்டன் ஆரோக்கிய மேரி ஃபெர்னாண்டோ லில்லி சில்வேரா டைட்டஸ் ஃபெர்னாண்டோ ஜோதி சில்வேரா குருஸ் கைதான் மெஸ்மின் வில்லவராயி நித்திஸ் நித்யா ஜூலியஸ் பிரிஜில்லாம் ஜெயபிரிட் ஜெயசீலி பிரான்சிஸ் ஆஸ்லிட் எனஸ்டன் நனரா ரொபின்ஸ்டன் இசிதோர் விஜயா ஜோசப் பூமலர் வீர்ஜின் ஃபெர்னாண்டோ சூசை ரத்தினம்மாள் ஃபெர்னாண்டோ ஜெகநாதன் ஃபெர்னாண்டோ 2ஆம் ஆண்டு நினைவு ஜேம்ஸ் பாய்வா ஜோன் பாய்வா காஸ்டன் ஃபெர்னாண்டோ எபிஸ்டன் ஃபெர்னாண்டோ ராணி ஃபெர்னாண்டோ தியாகராஜ் ஃபெர்னாண்டோ தொம்மை ஃபெர்னாண்டோ ரிச்மண்ட் ஃபெர்னாண்டோ டெரன்ஸ் வில்லவராயர் ரென்ஸ்லின் ஃபெர்னாண்டோ கிறிஸ்டோஃபர் ஃபெர்னாண்டோ சீலி லோபோ சூசை அந்தோனி ஃபெர்னாண்டோ வால்டர் ஃபெர்னாண்டோ விமலா ஜெனிஃபர் அருட்சகோதரி ஹயாசென்ட் மேரி அருட்சகோதரி சார்லட் மேரி ஜோசப் வில்லவராயர் கலான்சி ஃபெர்னாண்டோ விஜய் ஃபெர்னாண்டோ ஜோசப் ஃபெர்னாண்டோ ஜேம்ஸ் ரோட்ரிகோ டில்சன் ரோட்ரிகோ கெவின் டெரோஸ் தாமஸ் உதயம் தோமஸ் ஃபெர்னாண்டோ அந்தோனியப்பா ஃபெர்னாண்டோ அலங்காரம் அந்தோனி சகாய ஜோதி நப்போலியன் ஃபெர்னாண்டோ சுபாஷினி லோபோ சைமன் எமல்டா குடும்பத்திலே மறைத்த ஆன்மாக்கள் சூசை மிக்கில் கோர்தலம்மாள் குடும்பத்திலே மறைத்த ஆன்மாக்கள் திருக்குடும்ப சபையிலே மறைத்த ஜோசப்பின் எஸ்கலின் வில்லவராயி கிங்ஸ்லின் மெடாட் வில்லவராயி சிலுவை செல்வராஜ் ஒடிலி ஜனவா வில்லவராயி ரொசாரி ஃபெர்னாண்டோ உத்தரிக்கிற தளத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் ஜெனாசிஸ் ஃபெர்னாண்டோ ரமணா ஃபெர்னாண்டோ பெனடிக்ட் ஸ்பிரீடியன் ஜோசப் பிரிட்டோ மெலிக்குன் பிரிட்டோ பிங்கெட் அமல்ராஜ் சந்திரிகா ஜான் பால் புஷ்பரசி ஜோசப் ஃபெர்னாண்டோ ஜாட்ரிக் ஃபெர்னாண்டோ ராஜ் செல்வேரா ஆனந்த செல்வி போர்சியான் தெல்வி ஜான் ஃபெர்னாண்டோ ஜெர்மான்ஸ் ஃபெர்னாண்டோ இமானுவேல் ஃபெர்னாண்டோ அமலோர்பம் ஃபெர்னாண்டோ பூரணம் வில்லவராயர் ரமேஷ் வில்லவராயர் செராபின் ஃபெர்னாண்டோ ரன்ஸ்லின் ஃபெர்னாண்டோ யாரும் நினையாத ஆன்மாக்கள் அந்தோனி ராஜ் ஃபெர்னாண்டோ ரஞ்சிதா ஜேம்ஸ் ரஞ்சிதம் மெலிகோன் பனிமயம் பாரதி ஜோஸ்பின் மார்க்லிட் இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் நம்முடைய மூதாதையருடைய ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கருமையான என் அன்பு மக்களே, நவம்பர் மாதம் கடைசி நான் 30ஆம் தேதி திருத்தூதரான தூய பலவேந்திரர் அல்லது அந்திரேயா ஆண்ட்ரூஸ் என்று அழைக்கப்படுகின்ற இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான இயேசு முதலிலே அழைத்த அந்த திருத்தூதருடைய விழாவை நாம் இன்றைக்கு திரு அவையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவரை பற்றி பெரிதாக திருவுவிலியத்திலே அதிகம் பேசப்படாவிட்டாலும் கூட எங்கெல்லாம் இவர் பேசப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவரிடம் பிறரை அறிமுகப்படுத்தியதாக அல்லது ஆண்டவரை பிறருக்கு அறிமுகப்படுத்திய ஒரு நல்ல திருத்தூதராக செயல்படுவதாக பார்க்கிறோம். நான் என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை அனுதினமும் இயேசுவனுடைய காரியங்களை நான் அனுதினமும் அறிமுகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா என் சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். தூய்மை மிகுந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய குறைபாடுகளுக்காக மனம் அருந்துவோம். ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் முதல் இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் குற்றங்கள் குறைபாடுகள் அத்தனையும் மன்னித்து நம் அனைவருக்கு நித்திய வாழ்வை வழங்குவாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லா உலக தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம். திருத்தூதரான தூய அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமகனுடன் என்று பரிந்துரைத்து என்றென்றைக்கும் நாங்கள் வாழ அருள் புரிவீராக. தகப்பனே, இந்த நாளில் தாமே உம்முடைய அடியார் டெல்மாவையும் உம்முடைய கரங்களிலே நீர் தாங்கி நித்திய பரகதியை கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி வந்து அடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 9 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளுர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர், ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்
என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து எசையா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது நம்பிக்கை உலகமெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் மீது கைகளின் வேறுபாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கும் சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 18-22 முடிய. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 18-22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும்
அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை சபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தமிழகத்தில் தாய்மொழிக்கு பதிலாக மற்றொரு மொழியை கட்டாய பாடமாக புகுத்திய பொழுது இந்த மொழியையும் நீங்கள் கட்டாயமாக பள்ளியில் படிக்க வேண்டும் என்று திணித்த பொழுது அதற்கு எதிராக மாணவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார்கள். குறிப்பாக 1960 போன்ற காலகட்டத்தில் இந்த போராட்டமானது மிகவும் தீவிரமாக நடைபெற்றது. பல பேர் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். அவ்வாறு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒரு இளைஞர் தான் இறப்பதற்கு முன் ரயிலின் முன்பாக குதித்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முன், ஏ தமிழே, நீ உயிர் வாழ்வதற்காக நான் துடிதுடித்து சாகிறேன் என்று கூறிக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். இவ்வாறு உயிர் பள்ளிகள் நீங்கே நிறைவேறிய பின்பு அநேகமாக இந்த போராட்டம் வெகுழ்ச்சி கொண்டு இந்து திணிப்பானது பின்வாங்கப்பட்டது அல்லது அந்த திணிப்பானது கைவிடப்பட்டது. பிரியமானவர்களே, இன்று நாம் நம் திருத்தூதர் அந்திரேயாவின் திருவிழாவை திருச்சபையில் கொண்டாடுகின்றோம். அறிமுகப்படுத்துபவராக கிறிஸ்துவை பல பேருக்கு அறிமுகப்படுத்துபவராக அல்லது கிறிஸ்துவிடம் நபர்களை அறிமுகப்படுத்துபவராக விபிலியத்தில் அறியப்படும் புனித அந்திரேயா, அவரது பெயருக்கேற்ப, அவரது பெயருக்கு வீரமான மனிதர் என்று பொருள், அவரது பெயருக்கேற்ப துணி உள்ளவராக வரலாற்றில் வாழ்ந்துள்ளார் என்று திருச்சபை தன் வரலாற்றிலே பதிவு செய்துள்ளது. ஏஜடிஸ் என்ற ஒரு பிரதேசத்தில் அவர் நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்த பொழுது அங்கு இருந்த ஆளுநன் ஒருவனின் மனைவி நோயால் துன்புற்றிருந்த பொழுது இவரின் பரிந்துரையால், இவரது ஜபத்தினால் அவர் உடல் நலம் பெற்றார். இதனால் அவர் கிறிஸ்தவராக மனம் மாறினார். இதனால் சீற்றம் கொண்ட அந்த ஆளுநன் அந்திரேயாவை பிடித்து சிறையில் அடைத்தான். அடைத்ததோடு இல்லாமல் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதை கைவிட வேண்டும் என்று அவரை துன்புறுத்தினார். ஆனால் மிகுந்த துணிச்சலோடு அவர் இறுதி வரை, கிறிஸ்துவை அறிவிக்காமல் என்னால் ஒருபோதும் இருக்க முடியாது, அதை என்னால் கைவிட முடியாது என்று ஆளுநின் முன்பு துணிச்சலோடு பதிலுரைத்தார். இதனால் அவர் சிலுவை சாவு வழங்கப்பட்டார். எக்ஸ் வடிவில் உள்ள, பெருக்கல் வடிவில் உள்ள சிலுவையில் அவர் தொங்கவிடப்பட்டார். 2 நாட்களாக சிலுவையில் தொங்கிய பொழுதும் கூட அவர் தன்னாவால் நற்செய்தியை அறிவித்து கொண்டவராகவே இருந்ததாக வரலாறு பதிவு செய்கின்றது. பிரியமானவர்களே, புனித அந்திரேயாவின் திருவிழாவை கொண்டாடும் நாம் கிறிஸ்துவின் நற்செய்தியை பின்பற்றுவதில் எவ்வளவு துணிச்சலுள்ள மக்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. உலகத்தையோடு சமரசம் செய்து கொண்டு வாழ்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது எல்லா வேளைகளிலும் கிறிஸ்துவின் நற்செய்தியின் மதிப்பீடுகளை உறுதியாக பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா, துணிச்சல் உள்ள மக்களாக நாம் இருக்கின்றோமா என்று நம்மையே அலசி பார்க்க இன்றைய நாள் இன்றைய புனிதர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதன் மூலம் நாம் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தோடு நாம் சமரசம் செய்து கொள்வோமேயானால் நாம் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்ந்து விடலாம். ஆனால் உண்மையான நிலை வாழ்வை, கிறிஸ்து தரக்கூடிய நிறைவான வாழ்வை நாம் பெறுவோமா என்பது சந்தேகம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை துணிச்சலோடு பின்பற்றி வாழ வரம் வேண்டி இந்த பலியில் ஜெபிப்போம். ஆ 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
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவே அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தெய்வமே, இந்த பிரச காணிக்கைகளோடு நீர் எமக்கென தந்திருக்கிற இந்த நாளையும் உங்களுடைய நாவின் வார்த்தைகள், எங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய உள்ளத்து விருப்பங்கள், மறைவான பலவீனமான காரியங்கள், வெளியில் சொல்ல முடியாத மன சிக்கல்கள் அனைத்தையும் ஆண்டவரே இந்த பிரச காணிக்கைகளோடு உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய தெய்வீக வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நீர் பொழிந்தலும். குறிப்பாக உடைய சகோதரி டெல்மா அவர்களையும் இதோ இந்த வழிபிடத்திலே கடத்துகிறோம். உமக்கு உகந்த பலியாய் நீர் மாற்றியர்களும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே ஒழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ மீதியோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளையில்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திராவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்று மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்தீர். ஆகவே இறைவா, இங்கே குழுமியிருக்கிற நாங்கள் அனைவரும் எங்களுடைய உற்றார் உறவினரோடும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் இணைந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே இறைவா, நாங்கள் கொண்டிருக்கிற இந்த பிரச காணிக்கைகளின் மீது உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்தருளும். இவ்வாறு இவை அனைத்தும் உம்முடைய அன்பு திருமகனுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ள கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய திருத்தூதர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தினை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் திருத்தூதர்களுக்கு பருக கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும், குறிப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினராகி அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். தகப்பனே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மை அழைத்து கொண்ட உம்முடைய அடியார் டெல்மா பெர்னாண்டோ என்பவரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். நினைவு வரக்கூடிய அத்தனை ஆன்மாக்களையும், எங்களுடைய மூதாதையுடைய ஆன்மாக்களையும் தகப்பனே உம்முடைய கரங்களிலே நீர் தாங்கி அருள்வீராக. இறைவனின் கனித்தாயான மாட்சி மிக்க அனை மாமரி, அவருடைய கணவரான துய யோசேப்பு, திருத்தூதர்கள், எவ்வளவு மக்கு உகந்தவர்களாக இருந்தவர்கள், அதிலும் குறிப்பாக நாங்கள் விழா காணக்கூடிய துய அந்திரையாவோடு இணைந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் மொழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும், கொள்ளை நோய்களிலிருந்தும், கொடிய வாதைகளிலிருந்தும், மாற்றாண்டிய சூழ்ச்சிகளிலிருந்தும், பொறாமை கண்களிலிருந்தும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தப்புவித்தருளும். உலகம் தர முடியாத அமைதியை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து வைத்து பாதுகாத்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் இறைவன் தரக்கூடிய அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். அமை இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய அன்பின் ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கடவுள் இவரே.
விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ளே எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். திரு உடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நம் அனைவருக்கு நித்திய உண்மை அளிப்பாராக. குருக்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட உமூழியர்களாகிய குருக்கள் மீது இரக்கமாயிரும். உமக்கு சொந்தமானவர்கள், உமது திருப்பலி பீடத்தில் பணிபுரிகிறார்கள். எனவே அவர்களை காப்பாற்றும். மக்கள் நடுவில் உழைக்கும் அவர்களை உலகம் பசாசு சரீரமாகிய துன்பங்களில் இருந்து காத்தருளும். தனிமை, துன்பம், பழிவாழ்வில் வெறுப்பு ஆகிய நேரங்களில் அவர்கள் உமை விட்டு பிரிந்து போகாதபடி நீரே அவர்களை அரவணைத்து உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் சிந்தனை சொல் செயல்களை ஆசீர்வதியும். அவர்கள் உழைப்பின் பயனை அவர்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் ஆனந்தவுமாயிருப்பதோடு மறு உலகின் அழிவில்லா மகுடமாயிருக்க செய்தருளும். எங்கள் ஊரிலும் குடும்பங்களிலும் தெய்வ அழைத்தல் வளர்ந்திட அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே, ஆமென். நூற்றாண்டு மன்றாட்டு. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கடந்த 100 ஆண்டுகளாக எம் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு நீர் வழங்கியுள்ள அளப்பரிய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி புகழ் செலுத்துகின்றோம். எங்கள் மறை மாவட்ட பாதுகாவலர்களாகிய புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் பணியாலும் தொடர் பரிந்துரையாலும் இயேசுவின் புனித குழந்தை திரசாவின் மன்றாட்டாலும் நாங்கள் நம்பிக்கையில் வளரவும் எம்மக்கள் உலகின் பல நாடுகளில் அருள் பணியாற்றவும் திருவுளம் கொண்டீர். பல்வேறு தலங்களில் முத்திரை பதிக்கின்றவர்களாக எமக்களை ஒளிரச் செய்துள்ளீர். அனைத்து கொடைகளுக்கும் இறைவா உமக்கு நன்றி. திருவிவிலியத்தில் நீர் கற்றுத்தருவது போல சமத்துவ சகோதரத்துவ சமூக நீதி வாழ்வை கட்டி எழுப்பிட எமக்கள் அனைவரையும் தூண்டியருளும். திருத்தூதர்கள் வழியில் தூய ஆவியாரின் துணையால் அனைத்தையும் புதுப்பிக்கும் கருவிகளாக எம்மை மாற்றும். புதிய முனைப்புகளுக்கு திறந்த மனதுடன் ஒத்துழைக்கின்ற கூட்டு இயக்க திரு அவையாக நாங்கள் ஒன்றிணைய அருள்தாரும். இறையாட்சி மலர இணைந்தே பயணிப்போம் என்னும் இலக்குடன் இயேசுவின் லட்சிய பாதையில் உண்மையான பங்கேற்பிலும் நேர்மையான உறவு ஒன்றிப்பிலும் வளர வரம் தாரும். மரியன்னையின் வழி நடந்து இறையாட்சி மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட துணை புரியும். ஆமென். உணர்ந்தால் படியிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக
உற்சாகத்தின் ஆளுக்காக அதிகாலையிலே ஆண்டவர் தாமே நம்மை தட்டி எழுப்பி இதோ அவருடைய அன்னையினுடைய ஆலயத்திலே அமரச் செய்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க பண்ணியதற்காக தெய்வம் தாமே நம்முடைய உடலோடும் இரத்தத்தோடும் கலந்து நம்மை ஆசீர்வதித்திருப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஆண்டவர் தந்த தர்மியான திருத்தூதருக்காக இதோ பார்க்கிற மனிதர்களெல்லாம் ஆண்டவரை அறிமுகப்படுத்திய அந்த செயல்களுக்காக தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை நிறைவான விதத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அற்செய்தியை துணிவோடு பின்பற்றி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மிகவும் இரக்கமுள்ள தாயும் தடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களிலிருந்து உமது மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவரால் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச் செறிந்தெழுது உமது பாவிகளாக இருக்கிற நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது திருச்சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோவும் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் கைவிடப்பட்ட ஏழை அனாதை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறைனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே